ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கிராமத்து ரெசிபி. பரண்டையை வச்சு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரண்டையை வச்சு துவையல் பண்ணுவாங்க. இப்போ பருப்பு போட்டு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பரண்டை வந்து நார் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, 1/2 கப் தோரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துடலாம். இதே காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு இதில் பரண்டையை போட்டுடலாம். பரண்டையை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். பரண்டை நல்லா வதங்கியிருக்கு. இதில் மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துடலாம். ரொட்டி கலந்துட்டு இதில் தோரம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதில் பருப்பு சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கிறது எல்லாமே சாஃப்டாக வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் பொறுத்து இதில் புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளியும் கல் உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிக்கலாம். இதை மிக்ஸிலையும் போட்டுக்கலாம், இல்லை சட்டி இருந்தால் மத்து போட்டு அதையும் மசியல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பரண்டை பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ மசிச்சுக்கலாம். சட்டிலையும் போட்டுக்கலாம், சட்டி இல்லாதவங்க மிக்சிலையும் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாவை போட்டு மசிச்சுக்கலாம். இதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க பரண்டை பருப்பு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இந்த பரண்டை பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை மசிச்சதில் தாளிச்சு கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பரண்டை மசியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான பரண்டை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பருப்பு மசியல் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி துவையல் மாதிரி பண்ணி சாப்பிடாமல் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.